நிறைய பேர் கருங்காலி சம்பந்தப்பட்டது. கருங்காலினா என்ன, கருங்காலி எப்படி பயன்படுத்துவது, வீட்டில் பூஜை அறையில் வைத்து கொள்ளலாமா, நிலையில் வைக்கலாமா, நிலையே கருங்காலில் செய்யலாமா, ஸோ இந்த களத்தில் கருங்காலி மாலை அணியலாமா, பிரேஸ்லெட்டாக போடலாமா. இந்த கருங்காலிங்கிறது என்ன அப்படின்னா செவ்வாயினுடைய ஒரு சமிதி. ஸோ இப்போது சூரியனுக்குனாக்கா மூங்கில், அப்புறம் சந்திரனுக்கு ஒன்று, கேதுவுக்கு தர்பை. வீட்டில் உலக்க மாதிரி வச்சுருக்கிறது ஒரிஜினல் கருங்காலி, இப்போல்லாம் அது கிடைக்கிறதில்ல. ஸோ அதை வச்சுருந்தீங்கன்னா நல்லா பாலிஷாக இருக்கும், அது வீட்டில் பத்திரமாக அதை வந்து தொட்டு கும்புற அளவுக்கு இருக்கும். ஓம் நமச்சிவாய. லிங்கமோஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நிறைய பேர் கருங்காலி சம்மந்தப்பட்டது. கருங்காலினா என்ன, கருங்காலி எப்படி பயன்படுத்துவது, வீட்டில் பூஜை அறையில் வைத்து கொள்ளலாமா, நிலையில் வைக்கலாமா, நிலையே கருங்காலில் செய்யலாமா. ஸோ இந்த களத்தில் கருங்காலி மாலை அணியலாமா, பிரேஸ்லெட்டாக போடலாமா, பெண்கள் அணியலாமா, சிவலிங்கம் வச்சு பூஜை அறையில் கும்பிட்டாக்கா நிறைய காசு பணம் வருமா, அதே மாதிரி பயம் போகுமா, கோபம் தீருமா, எந்த ராசிக்காரங்க போடணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எங்கள் அலுவலகத்திலிருந்து ஒவ்வொரு கேள்விகளும் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதற்கு உண்டான விடையாக இந்த அமைப்பு இருக்கும். சார் வணக்கம். சார் இப்போ வந்து கருங்காலி மாலை வந்து பெண்கள் அணியலாமா? ஸோ இந்த கருங்காலிங்கிறது என்ன அப்படின்னா செவ்வாயினுடைய ஒரு சமிதி. ஸோ இப்போது சூரியனுக்குனாக்கா மூங்கில், அப்புறம் சந்திரனுக்கு ஒன்று, கேதுவுக்கு தர்பை. இப்படி மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு சமித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் செவ்வாய் பகவானுக்கு ஊறியது வந்து தான் கருங்காலி. செங்காலி கருங்காலி ரெண்டு இருக்குது. ஸோ பெரும்பகுதி வந்து செங்காலியும் பயன்படுத்துகிறாங்க, கருங்காலியும் பயன்படுத்துகிறாங்க. அதில் டூப்ளிகேட் ஒரிஜினல் இருக்குது. அடியுமே வந்து இந்த இது மாலையை நான் காமிக்கிறேன், ஒரிஜினலே பார்த்து வாங்கினேன். ஸோ முழுவதும் அந்த கட்டம் முழுவதும் பிளாக்காக இருக்கும். ஸோ கருங்காலிங்கிறது வந்து காளிக்கு தான் பயன்படுத்துறது, அதனால் பெண்கள் அணியக்கூடாது, மந்திர கோல் மாதிரி பயன்படுத்துறது, அது பயன்படுத்துறது இப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த உலக்கை இருக்கு இல்லைங்களா, முந்தி காலத்தில் வந்து வீட்டில் வந்து உலக்கை இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ஏதோ வந்து ஒரு உணவு பதார்த்தத்துக்கு உண்டானது வந்து நெல் குத்துவாங்களே, அதுக்கு வந்து இது பயன்படுத்துவாங்க. சூரிய கிரகணத்திற்கு அப்போ வந்து இதை தூக்கி நிறுத்தினோம்னாக்கா அந்த இதை அப்படியே நிற்கும். அந்த சூரிய கிரகணம் முடிஞ்சோடனே அது அப்படியே சாஞ்சிடும், கீழே ஒரு தண்ணியில் வச்சு நிப்பாட்டுவாங்க. அப்புறம் கிரகப்பிரவேசம் அன்று, கிரகப்பிரவேசம் போகிறோம் இல்லையா, அப்போ வந்து உள்ளே வரும்போது இந்த கணவன் மனைவி வரும்போது இந்த கருங்காலியை வந்து முன்னாடி வந்து வீட்டில் வச்சுருவாங்க. அதை தாண்டி வர்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த கருங்காலி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. வீட்டில் உலக்க மாதிரி வச்சுருக்கிறது ஒரிஜினல் கருங்காலி, இப்போல்லாம் அது கிடைக்கிறதில்ல. ஸோ அதை வச்சுருந்தீங்கன்னா நல்லா பாலிஷாக இருக்கும், அது வீட்டில் பத்திரமாக அதை வந்து தொட்டு கும்புற அளவுக்கு இருக்கும். அதைத்தான் வந்து ஒரு சிலர் வந்து வீட்டில் சரியாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதற்கு அவ்வளவு ஒரு காஸ்மெட்டிக் பவர் ஈர்க்கும் சக்தி இருக்குது. அதனால் ஆண்களும் பெண்களும் அது எப்படி வேணாலும், அதாவது மாலையாக பெண்கள் அமளியனா அப்படியெல்லாம் கையில் சின்னதாக வந்து ஒரு வளையல் போடும்போது அதோடு சேர்த்து அணியலாம். அதனால் அது ஒரு தீட்டு, அது வந்து பயன்படுத்தக்கூடாது. அது வந்து வெறும் மந்திரவாதி தான் பயன்படுத்தணும், அவங்க தான் வச்சுருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா சமயத்தும் பயன்படுத்துவதற்கு உண்டான அமைப்பு உண்டு. சார் இப்போ ஆண்களுமே அது பிரேஸ்லெட் மாதிரி பயன்படுத்துவாங்களா? இப்போ வந்து நான் வச்சுருக்கிறது இதை காமிக்கிறேன் பாருங்களேன். இது நான் வந்துட்டு கருங்காலி வந்து ஒரிஜினல் சொல்லி வாங்கினேன். செங்காலியும் என்கிட்ட ஒரு பூஜை அறையில் வச்சுருக்கிறேன், சிவலிங்கம் வச்சுருக்கிறேன், கையில் பிரேஸ்லெட் மாதிரியும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரிஜினலான ஒன்று, வெள்ளியில் வந்து பூட்டியிருக்கிறேன். ஸோ எவ்வளவு வெறும் கருங்காலியை போடுறதுக்கு தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ பூட்டிக்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய துணை புரிவார். ஸோ அதனால் இந்த ராசிக்காரங்க தான் பயன்படுத்தணும். எந்த ராசிக்காரங்க பயன்படுத்துறதுன்னா ரொம்ப வசதி எதுனாக்கா ரிஷபராசி சந்திரன் உச்சம், அதே மாதிரி கடகராசி சந்திரன் ஆட்சி, அதே மாதிரி விருச்சிகத்தில் சந்திரன் மேஷம், அதே இன்னொன்று எடுத்துக்கலாம் மகர ராசியிலையும் சந்திரனுக்கு உண்டான அதிகாரம் உண்டு. அதனால் இவங்கள்லாம் பயன்படுத்தும் போது ரொம்பவும் வசதி. சந்திரன் வந்து புதனுடைய சுக்கரனுடைய குருவோடவே சேர்ந்திருக்கும்போது இந்த மாதிரி கருங்காலை பயன்படுத்துவது ரொம்பவும் சிறப்பு. ஸோ மற்ற ராசிக்காரங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்படலை. ஸோ எல்லாருமே தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ தாராளமாக, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து தாராளமாக தங்கத்திலையும் சேர்த்து அணிஞ்சு கீழே வந்து வேணும்னா ஒரு முருகன் டாலரையும் வச்சுக்கலாம், வேல் வச்சுக்கலாம். ஸோ எல்லா தரப்பினரும், ஆண்கள் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை, எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி அணியலாம், பிரேஸ்லெட்டாகவும் அணியலாம்.
ஸோ எத்தனை எண்ணிக்கைன்னாக்கா ஒரு 54, 108 இது மாதிரி வச்சுக்கலாம். கையில் அணியும் போது 21 இல்லைன்னாக்கா 9, 12 இது மாதிரி அணிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம். சரி, இப்போ பூஜை அறையில் கருங்காலியில் சிவலிங்கம் வச்சுக்கலாமா? ஸோ இப்போ வந்து கருங்காலியில் சிவலிங்கம் சின்னதாக செஞ்சு வருது அடியை நான் காமிக்கிறேன் அதுவுமே. ஸோ அது நிறைய பேர் வந்து இது வந்து பூஜை அறையில் வச்சுக்கிறது சிறப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறது உண்டு. அதே மாதிரி வெறும் குச்சி மாதிரி இந்த ஜோசியம் பார்க்குறவங்க இல்லைனாக்கா கைரேகை பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து அந்த குச்சி மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அது வந்து எந்த விதமான நெகட்டிவ் உங்களுக்கு வராதுங்க. 100% இந்த மாலையாவோ இல்லை ஒரு சின்னதாக குச்சியாவோ ஒரு பட்டையோ நீங்கள் பர்சில் வச்சுக்கிட்டீங்க அல்லது ஒரு கல்லாவில் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான நெகட்டிவானது உங்களை எதுவுமே செய்யாது. ஏதோ ஒரு செய்வினை செய்கிறாங்க, பிள்ளை சூன்யம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு அச்சம் வருது, எனக்கு கேதுசை நடக்குது, சூரிய திசை நடக்குது, எனக்கு ஏதாவது யாரோ ஒன்று செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஒரு கருங்காலியில் ஒரு குச்சியை எடுத்து நீங்கள் காதிகிராஃப்லேயே வாங்கிக்கலாம், இல்லைன்னா சொல்லி வச்சு வெளியில் வாங்கிக்கலாம். என்கிட்ட இன்னும் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு உங்கள்கிட்ட கருங்காலி இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானுமே சொல்லி வச்சு தான் வாங்கியிருக்கேன். உங்கள் ஏரியாவிலேயே நீங்களும் கேட்டு வாங்கிக்கலாம். நிறைய பேர் அதுக்குண்டான வியாபாரமும் பண்ணுறாங்க. ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. ஸோ குச்சி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரவுண்டாக வச்சுக்கலாம், பட்டையாக வச்சுக்கலாம், சிவலிங்கம் வச்சுக்கலாம், அதே மாதிரி வந்து கையில் அணிஞ்சிக்கலாங்கிறது சொல்லியிருக்கிறேன். சார், இப்போ தலைவாசலும் ஜன்னலும் கருங்காலியில் செய்யலாம்? ஆமாம், அதாவது இது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னாக்கா ஒரு சின்னதே நீங்கள் ஒரு சைஸு வாங்குறதே காஸ்ட்லியாக வந்துடும். இந்த காலத்தில் தேக்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு தலைவாசலில் வேம்பில் இருக்கும், தேக்கில் இருக்கும். ஒரு சிலர் கருங்காலியில் நிலையாகவே வந்து ஒரு 50, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் கண்டிப்பாக வந்து விலையை வந்து அதற்கேற்ற போல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கருங்காலின் ஆக்சுவலாக தேக்கில் பண்ணிவிட்டு கருங்காலியினுடைய ஒரு சின்னதாக ஒரு பட்டையை வந்து தலைவாசலுடைய முன்முகப்பில் இல்லைனா உள்புறத்துலேயோ ரெண்டு பக்கம் முன்முகப்பிலேயோ சைட்லேயோ வச்சுக்கலாம். ஸோ அதை ஏதாவது ஒரு நகாசு வேலை செஞ்சு முன்னாடி வச்சுக்கலாம். அப்போ கருங்காலினுடைய எந்த விதமான தீட்டும் இல்லாமல் இருக்கும். பூஜை அறையில் வைக்கிறோம்லையே அதே மாதிரி தலைவாசலில் வச்சுக்கலாம். பூஜை அறையினுடைய நிலையிலையும் வச்சுக்கலாம். பூஜை அறையிலையும் சின்னதாக ஒரு சமைத்து மாதிரி வச்சுக்கலாம். சார், பணம் கிடைக்க கருங்காலி பயன்படுத்தலாமா? ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. கருங்காலிங்கிறது செவ்வாயினுடைய குணத்திற்கு உண்டானது. நம்ம ஓட்டம் இரத்த ஓட்டத்திற்கும் எலும்பு நோய் சம்பந்தப்பட்டது, அச்சம், பயம், கோபம், விரக்தி இது மாதிரி இருக்கிறது, செய்வினை இது மாதிரி இருக்கிறது உங்களுக்கு 100% போகும். ஸோ பணம் பெருகுவதற்கு உண்டான இந்த கருங்காலி கிடையாது. இதை கொண்டு போய் நீங்கள் வந்து பூஜை அறையிலையோ இல்லை பணப்பெட்டகத்தில் வச்சோம்னா பணம் பெருகும்னு சொன்னோம்னாக்கா அது போய்ங்க, அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது. அது சும்மா ஏன்னா அத்தி மரம் கூட வச்சுக்கிட்டாக்கா சுக்கரனுடையது, அத்தி வச்சுக்குவாங்க. ஏன்னாக்கா கோபுர கலசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருங்காலி பயன்படுத்துவாங்க. அந்த குச்சி வச்சு அதுக்கு மேலே தான் கருங்காலி வைப்பாங்க. ஏன்னா இந்த காஸ்மெட்டிக் பவர் இழுக்கிறதுக்கு உண்டான பவர் அத்திக்கும் இருக்கும். ஏன்னா அது உளுத்து போகாது, அது அப்படியே காலங்காலத்துக்கு இருக்கும். அதனால் வந்து இதற்கு உண்டான வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். அத்தி வச்சுக்கெலாம் கருங்காலி வைப்பாங்க. பட் காசு பணம் கிடைக்குங்கிறதுக்கு வந்து இந்த கருங்காலி வியாபாரத்துக்கான ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு போர்க்குணம், நல்லா வந்து ஆரோக்கியத்திற்கு உண்டானதுக்கு அமைப்பு. பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, பித்தப்பை சம்மந்தப்பட்டது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆரோக்கியம் கொஞ்சம் குறையாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி சின்னதாக வந்து வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சோண்டு ஒரு 11 or 21 செயினில் போட்டு போட்டுக்கலாம். நல்லா பண்ணிக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. ரத்தத்திற்கு உண்டான குறை இருந்தால் சரியாகும். ரத்த சோகம் இருக்கிறது, இந்த 4 கார்னர் உங்கள் ஜாதகம் எடுத்துக்கோங்க. 4 கார்னரில் செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருங்காலி அணிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும். ஜாதகம் எடுங்க, ராசி எடுத்துக்கோங்க. 4 கார்னரில் செவ்வாய் தனியாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த கருங்காலி அணிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நிச்சயமாக ஹீமோகுளோபின் உறுதியாக கூடும். சார், கருங்காலி ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமாம், ஒரிஜினல் எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் வரும். ஸோ எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து பிளாக், பியூர் பிளாக்கில் இருக்குங்க. நீங்கள் உடச்சி பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதை எடுத்து 54 வாங்கிட்டு அதை கட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த கடையிலேயே வாங்கும்போதே அவங்ககிட்டயே வந்து இந்த மாதிரி காமிச்சோம்னாக்கா அவங்க பியூர் ஒரிஜினலுங்கிறது நமக்கு நிச்சயமாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரிஜினல் கடை வச்சுருக்குறவங்க அப்போ அவங்க காமிப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி ஒரிஜினல் பார்த்து பியூர் பிளாக்காக இருக்கணும். தண்ணிக்குள்ளே போட்டோன்னா உள்ளே போயிடும். இவ்வளோ தான் இதுக்கு ஃபார்முலா. அதே மாதிரி கழுத்தில் அழிஞ்சு எனக்கு பியூர் நெகட்டிவ் நடக்குது சார் அப்படின்றதெல்லாம் வந்து 100% கிடையாது. ஒன்று பாசிட்டிவ் நடக்காது, ஆனால் நெகட்டிவ் நடக்காது. பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு போட்டவுடனே நல்லா பாசிட்டிவாக வரும், இல்லைன்னா பாசிட்டிவ் வராது. ஒரு நல்லது நிறைய நடக்கும்,
இல்லைன்னா நடக்காது. அதுக்காக கெட்டது நடக்கவே நடக்காது. இந்த சமித்து வந்து ஒவ்வொரு கிரகங்களும் உங்களை பழிச்சுக்கிட்டே இருக்குமா, இதை போட்ட ஏன் போட்ட, நீ மாற்றி போடு, அதனால் உன்னைய வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதாவது செய்யுமா. அதெல்லாம் வந்து ஒரு கிரகத்திற்கு மனுஷனுக்கு மனுஷன் தான் அந்த மாதிரி இருக்கும். அதனால் கிரகத்திற்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதனால் போட்டால் பலன் கொடுக்கும், பலன் கொடுக்காது, இவ்வளோதான். நெகட்டிவ் பலன் கிடைக்காது. அதனால் தாராளமாக எல்லாருமே அணியெல்லாம் வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் பூஜை அறையில் சின்னதாக வச்சுக்கோங்க, நிலையில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நிச்சயமாக நெகட்டிவ் உங்களுக்கு ஏதோ ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கிறீங்க, எப்போவுமே பயணத்தில் இருக்கிறீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு பையில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த விதமான விபத்து ஆபத்து கண்டம் இது மாதிரி இல்லாமல் இருக்குது. ஏழரை நடக்குது சார், என்ன சார் செய்யலாம்னா சின்னதாக வந்து ஒரு மாலை அணிஞ்சுக்கோங்க. வெளியே தெரியும் ஏதோ வந்து நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் யாராச்சும் பார்த்தா ஒரு மாதிரி நடப்பாங்கன்னா டாலரில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கையில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்லது. ஸோ ஒரு நெகட்டிவ் இல்லாமல் இருக்கும், நல்லது நடக்கும். சார், வீட்டில் பீரோவில் வைக்கிறதுக்கு காசு பணம் வைப்பாங்களா, அதில் பெட்டி மாதிரி வச்சுக்கலாம்? பெட்டி மாதிரி வைக்கலாம். அதில் காசு பணம் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு பத்திரமாக இருக்கும், சேஃபாக இருக்கும், வளர்க்கும். ஏன்னாக்கா குருங்கிறது தான் வந்து உங்களுக்கு பெட்டகம். ஸோ அந்த செவ்வாய்ங்கிறது வரும்போது குரு மங்களமாக ஏற்பட்டு உங்களுக்கு நிறைய நிலங்கள் வாங்குறதுக்கு, இந்த இந்த செவ்வாயினுடைய குணத்திற்கு என்ன ஒரு பலன் கொடுக்கும்னா, நீங்கள் ரொம்ப நாளாக நிலம் வாங்குறதுக்கு முடியலை அப்படின்னா ஒரு பெட்டகத்தில் காசு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு காசு என்ன ஆகும்னா நிலம் வாங்குவதற்கு பயன்படுத்தும். ஏன்னா கருங்கால் இல்லையா, கருங்காலி செவ்வாயினுடையது, அதனால் பயன்படுத்தணும்னாக்கா நிலம் வாங்குவீங்க. அதே மாதிரி நீங்கள் பெட்டகம் மாதிரி வச்சு காசு வைக்கும்போது அது வந்து பல மடங்காக கூட்டும். எந்த விதமான நெகட்டிவான பணம் நம்ம வச்சோம்னா கூட அதை எஜெக்ட் பண்ணிவிட்டு நல்ல பணமாக உங்களுக்கு, சரியான பணமாக உங்களுக்கு உயர்த்தும். ஸோ அதனால் வாழ வைக்கும். ஸோ இப்போ நிறையா வந்து இந்த கருங்காலி மாலை, கருங்காலியில் குச்சி சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் நல்லது, எவ்வளோ தூரம் வீட்டில் பயன்படுத்தலாம், இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த கருங்காலியினுடைய வேறு வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தகவல் பதிவு பண்ணுங்கள். சார் இது மாதிரி நீங்கள் இது சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி பயன்படுத்தலாமான்னு கேளுங்கள். முக்கியமாக வந்து இது உங்கள்கிட்ட இருக்கா சார்ன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நான் வந்து முக்கியமாக ஒரு அன்பர்கிட்ட சொல்லி வாங்கினேன். இது மாதிரி நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமஹா.